Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். என்னடா கேமரா அப்படியே தலகீழ திரும்புதுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் அப்படியே பின்னாடி போக போறோம். சோ அதனாலதான் ரீ ரிலீஸ் படங்களுக்கான காலகட்டம் இது. ரீ ரிலீஸ் படங்கள் அதிகமா எக்கச்சக்கமா தியேட்டர்ல இப்ப ரிலீஸ் ஆயிட்டு வருது. கிட்டத்தட்ட 3, மயக்கம் என்ன, வாரணாயிரம், இப்ப சிவாமன் சில சக்தி, சொல்ல போனா வரும் நாட்கள்ல பிரேமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீ ரிலீஸ் படங்கள் வெளிவர காத்துட்டு இருக்கு. இதுக்கு மக்களுடைய ஆதரவும் பெருசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ரீ ரிலீஸ் படங்கள் மூலமா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் சரி, அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் சரி, எந்த மாதிரியான ஒரு மனநிலையும் அதே நேரத்தில் லாப நோக்கமும் இருக்கு. இந்த ரீ ரிலீஸ் படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகுறதுக்கான காரணம் என்ன, இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு கமலா சினிமாவுடைய ஓனர் விஷ்ணு அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். விஷ்ணு, இப்போ வந்து ரீ ரிலீஸ் படங்கள் அதிகமாக வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற ஒன்னையே வந்து அப்படியே உருவாக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். உங்க தியேட்டர்லயும் அதிகமாக ரீ ரிலீஸ் படங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ட்ரெண்டை நாங்கள் தான் ஆரம்பித்தோங்கிறத சொல்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தால் தான் எல்லாமே ஒன்று ஆரம்பிக்கும். இது எதில் ஆரம்பிச்சிச்சுன்னா, தனுஷ் சார் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஷோ வேலையில்லா பட்டதாரியும் ஒரு ஷோ வட சென்னையும் போட்டிருந்தோம். அந்த ரெண்டு ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஹவுஸ்ஃபுல் ஆகி நிறையா பேர் டிக்கெட் இல்லாமல் வெளில போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம லியோ தளபதி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போது அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எந்த படமும் வராது. ஏன்னா ரன் இருக்காதுங்கிற ஒரு இதில் எந்த பெரிய படமும் இல்லை சின்ன படமும் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது தியேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டல், ஆடியன்ஸில் பெருசாக ஒன்றுமே போகாமல் இருந்துச்சு. சரி, அப்போ நிறைய பேர் வட சென்னைக்கு டிக்கெட் இல்லாமல் வெளில போனாங்களே, நம்ம ஏன் வட சென்னையை போடக்கூடாது? நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நான் வட சென்னையை போடுறேன், பட் எனக்கு எந்த ரீசனுமே இல்லை. ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் வட சென்னையோ, ஒரு தனுஷ் சார் பர்த்டேவோ, வெற்றிமாறன் சார் பர்த்டேவோ, எந்த ரீசனுமே இல்லை. அப்படியே வட சென்னை நாங்கள் போடுறோம். போட்டால் அந்த 7 நாளில் 21,000 டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகி எல்லா ஷோஸுமே ஃபுல்லு. ஸோ ரைட், ஓகே, அப்போ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ரீரிலீஸ் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது மெயின் ரீசன்னா, இப்போ ஒரு 3 மாதிரி படம்லாம் வந்து ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் பேக் தியேட்டரில் வரும்போது, அப்போ நாங்களாம் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு 4th or 5th படிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி படத்தை வந்து நாங்களாம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நாங்கள் இந்த ஓடிடிலையும் இந்த டிவிலையும் ஐபேட்லேயும் ஃபோன்லேயும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்கும். ஸோ ரைட், ஓகே, அந்த மாதிரி எனக்கு இன்னொரு கேப் கிடைக்கும் போது இந்த 3ங்கிற படத்தை ஃபஸ்ட்டு நான் தான் ஐடியா பண்ணி, பட் எனக்கு சொல்லும் போது சுற்றி இருக்கவங்க சொன்னது கூட, வடச்சனை வரும்போது ஒரு பெரிய ஹிட்டு, திருப்பி போட்டிங்க நல்லா போச்சு, 3 வரும்போதே கொஞ்சம் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலாக 3ல உள்ள எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். ஓவரால் மூவி எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவிங்கும் போது, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணுறோம். மக்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வெறும் 49 ருபீஸ் தான் போடணும், வெறும் 49 ரூபா போடுவோம், போட்டு மக்கள் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போட்டோம். பார்த்தா 3 எக்ஸ்ட்ராடினரியாக போச்சு. கமலாவில் போட்டிருக்கோம் நம்மன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 தியேட்டர்ஸ் ஆல் ஓவரில் போட்டாங்க. பாண்டிச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 100 தியேட்டர்ஸில் போட்டாங்க. தனுஷ் சாரை நேரில் போய் மீட் பண்ணேன். சார் வாஸ் வெரி ஹாப்பி. சார் சொன்னாங்க, விஷ்ணு, இது உங்களோட ஐடியா, உங்களோட பிரெயின் சைல்டு, உங்களோட ஐடியா இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லி தனுஷ் சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ப மாட்டீங்க, 2023 ஃபுட்ஃபால் கிராஸ் வைஸ்னால் அது மற்ற படங்கள் இருக்குது, ஃபுட்ஃபால் வைஸ் ஆனால் நம்ம டிக்கெட் ப்ரைஸ் 49 ரூபா வைக்கிறோம், ஃபுட்ஃபால் வைஸ் டாப் 1 வந்து 3 தான். வி சோல் நியர்லி 80,000 டிக்கெட் வந்து விற்றுருந்தோம். மக்களை வர வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணோன்னா, இந்த கொலவெறி சாங் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரான பாட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டை நான் என்ன பண்ணேன்னா, ஆப்ரேட்டர் ரூமை விட்டு வெளியில் எட்டி பார்த்து பாட்டை கட் பண்ணி பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டு, அப்போ நான் சவுண்டு கம்மியாக வைக்கிறேன், உங்கள் நீங்களாம் சேர்ந்து பாடுறீங்களா? அது சும்மா ஒரு ஷோவில் பண்ணது, சரி, ஏன்னா நாங்களாம் அந்த படம் உடம்போது பாட்டை பாடிக்கிட்டே இருந்தோம். நான் நினச்சி எல்லாருமே பாடுறாங்க, சரி சவுண்டை கம்மியாக வைப்போம், ஒன்ஸ் மோர் போட்டு பாடுறாங்களான்னு பார்ப்போன்னு ஒரு ட்ரை பண்ணது. பார்த்தா அந்த ஐடியா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ரீல்ஸில் எவ்வளோ அது பாப்புலர் ஆச்சு. நான் எட்டி பார்க்குற ரீல்ஸே நிறையா வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் ரீ ரிலீஸு. அதுக்கப்புறம் வாரணமாயிரம் போட்டோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி வாரணமாயிரமோட 45th day, இன்னைக்கு வரைக்கும் படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. வாரணமாயிரம் நிறையா ரீ ரிலீஸ், நிறையா படங்கள் போட்டிருந்தோம். மின்னலே போட்டிருந்தோம், வல்லவன் போட்டிருந்தோம், வேலையில்லா பட்டதாரி போட்டிருந்தோம். இப்போ வந்து சிவா மனசில் சக்தி SMS வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஜீவா சார் வந்திருந்தார், ராஜேஷ் டைரக்டர் வந்திருந்தார், அவங்களும் ரொம்ப ஹாப்பினா அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அவங்க 15 அவர் சொன்னார், படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆகுது, அப்போ FDFS நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை, இன்றைக்கி நான் கமலாவில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி, அடுத்து பிரேமம் போட்டிருக்கோம். இது நிறையா, இது ஒரு புது ட்ரெண்டாக நல்லா போயிட்டுருக்கு. தென் தயாரிப்பாளருக்கு வந்து இது எப்படிப்பட்ட ஒரு லாப நோக்கமாக இருக்குது? அந்த படத்தை எடுக்கிறவங்க உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு படத்தை வந்து அவங்க எடுத்து ஒரு கலெக்ஷன் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த படத்தை என்ன பண்ணுறாங்க, முன்னாடினா வெறும் சேட்டலைட்,
மட்டும் கொடுத்துட்டு அதோடு இருக்கும். இப்போ ரீசெண்டாக லாக்டவுனுக்கு அப்புறம் பாப்புலர் ஆனது தான் இந்த ஓடிடிங்கிறது. ஸோ ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தியேட்டர் கலெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது ஓவர்சீஸ் எல்லாமே கலெக்ஷன், தியேட்ரிக்கல் கலெக்ஷன் ஒன்று இருக்குது ஆல் ஓவர். அதுக்கப்புறம் அதே வந்து சேட்டலைட்டுக்கு விற்றா அதுக்கு ஒரு கேஷ் ஒன்று வரும், அதே மாதிரி வந்து அதை ஓடிடிக்கு விற்கும் போது அதுக்கு ஒரு இன்கம் ஒன்று இருக்குது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஆடியோ ரைட்ஸ் விற்கிறாங்களோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ 3 வந்து கஸ்தூரி ராஜா சார் தனுஷ் சார் ஆஃபீஸில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணும்போது ஆல் ஓவர் 100 தியேட்டர்ஸில் அவங்களுக்கு ஒரு ஷேர் வரும்போது தே ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி வாரணமாயிரம் ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். விஷ்ணு சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் சொன்னீங்க, உங்கள் ஐடியானால நான் போட்டேன். எனக்கு வந்து அவர் இன்ஃபேக்ட் ஓப்பனாக என்கிட்ட சொன்னது, எனக்கு வால் போஸ்டர் செலவு இல்லை, எனக்கு பேனர் செலவு இல்லை, எனக்கு நியூஸ் பேப்பர் ஆடு செலவு இல்லை, எனக்கு எந்த செலவும் இல்லை, கமலாவில் போட்டிருக்காங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லியே எனக்கு கிட்டத்தட்ட 50-60 தேட்டரில் வாங்கி போட்டாங்க. அதுலேயும் அஞ்சலை பாட்டு நாங்கள் ஒன்ஸ் மோர் போட்டு அதுக்கு ஒரு வைப் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ஆடியன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. ஏன்னா இது எவ்வளோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஸ்னாப் எடுத்து எல்லோரும் அனுப்புறது, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரலாக போனனால தான் மக்கள் வராங்க. வரவங்கெல்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. அதுவும் அந்த நூன் ஷோலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கெப்பாசிட்டினா ஒரு 350-400 கேர்ள்ஸ் தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க இந்த காலேஜை பங்க் பண்ணிட்டு வந்து பார்க்குற அந்த மாதிரி க்ரௌடு தான் வந்து ரொம்ப அதிகமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்குங்க போது நான் சொன்ன முக்கியமான ரீசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கல அந்த ஜென்ரேஷன். ஸோ அவங்க இப்போ தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க. தென் ஸ்க்ரீன் எப்படி நீங்கள் ரீரிலீஸ் படத்துக்கு ஒதுக்குறீங்க? ஏன்னா இப்போ பொங்கல் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் சிவாமணிசில சக்தியும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. பொங்கலுக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தப்போ ரீரிலீஸ் படத்துக்கான அந்த ஸ்க்ரீன் எப்படி? இல்லை அது வந்து என்னென்னா வந்து பொங்கலுக்கு அப் டு பொங்கல் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ரீரிலீஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா புது படங்கள் கொஞ்சம் கம்மியாக போனதுனால அதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வாரணமாயிரம், மின்னலே, வல்லவன், வேலையில்லா படம் தடவை ரன் பண்ணோம். பொங்கலுக்கு ரெண்டு பெரிய படங்கள் வந்துருந்துச்சு, அயலானும் கேப்டன் மில்லரும். ஸோ எல்லா ரீரிலீஸும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு புது படங்கள் தான் போட்டோம். அந்த 7 டேஸுக்கு ஃப்ரைடே தேர்ஸ்டே ரிலீஸ் ஆன ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் ஃபுல்லாக நியூ ரிலீசஸ் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அந்த நியூ ரிலீசஸ் கொஞ்சம் டவுன் ஆனோன்னா வாரணமாயிரம் ஒரு ஷோ தான் மிச்சம். நம்மக்கிட்ட வந்து ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 4+4 8 ஷோ அளவுடனா 7 ஷோ புது படத்துக்கு வச்சுட்டு வாரணமாயிரம் ஒரு ஷோ அந்த நூன் ஷோ. ஏன்னா மக்கள் அதுவும் கேட்குறாங்க, பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அது எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்பவுமே எல்லா தொழிலும் என்ன சொல்லுவோம், கஸ்டமர் ரிஸ்கிங். அவங்களுக்காக தான் நம்ம தியேட்டர் நடத்துகிறோம், அவங்கனால தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்போது வாரணமாயிரம் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால போட்டோம். இப்போ எல்லா புது படங்கள் இப்போ நம்ம தேட்டர் சிங்கப்பூர் சலூனும் ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ளூ ஸ்டார் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடிட்டு இருக்கும் போது ரீரிலீஸுக்கும் ஒரு மார்க்கெட்டு, அதுக்கும் ஒரு ஃபியூ ஷோஸ் கொடுத்து கலந்து தான் ஓட்டுறோம் எல்லா படத்தையும். தென் இப்போது சின்ன பட்ஜெட் படங்களுக்கான ஸ்க்ரீன் பெருசாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதனால சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து மக்கள் இப்போ எப்படின்னா சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு பார்க்குறது இல்லை. கண்டிப்பாக ஸ்டார் ஹீரோ வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஒரு விஜய் சார் படமோ, ரஜினி சார் படமோ, கமல் சார் படமோ, விஜய் சார் படமோ, அஜித் சார் படமோ கண்ணை முடிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக போகுது ஃபஸ்ட் 1 வீக். ஸோ ஸ்டார் வேல்யூக்கு ஒரு மதிப்பு இருக்க மாதிரியே நல்ல கதை கண்டென்ட் இருந்தால் மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் போன வருஷம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு போன வருஷம் லவ் டுடே எப்படி போச்சு, பிரதீப் சார் வந்து டெபியூ, ஒரு டேரக்டராக இருந்துட்டு ஹீரோவாக பண்ணுறாரு, எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ 1000 டிக்கெட்ஸ், 100th ஷீல்டு கூட இங்கே டேபிளில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போன வருஷத்தில் வந்து டாடா கவின் அண்ணா படமாக இருக்கட்டும், ஒரு போர்த்தொழில் அசோக் செல்வன் அண்ணா படமாக இருக்கட்டும், அயோத்தி, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன படங்கள் வந்து அவ்வளோ நல்லா போச்சு. அது காரணம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு கதை ஒரு படத்துக்கு நல்லா இருந்தால் மக்கள் மத்தியில் அதோடய வரவேற்பே நல்லா இருக்குது. லாங்குவேஜ் பேரியரை தாண்டி KGF எப்படி போச்சு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியரை தாண்டி மக்களுக்கு கதை இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ கதை இப்போ ஜோங்கிற ஒரு படத்தை இப்போ ரீசெண்டாக அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் இப்போ மல்டிப்ளெக்ஸ்லாம் உங்களுக்கு 6 ஸ்க்ரீன், 8 ஸ்க்ரீன், 9 ஸ்க்ரீன் இருக்கும் போது அவங்களால அகாமடேட் பண்ண முடியுது. நாங்கள் சின்ன சின்ன படங்கள் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எங்ககிட்ட 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அகாமடேட் பண்ணுறோம். கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் இருக்குது. தென் அடுத்து ரீரிலீஸ் படத்தில் எந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அடுத்து வந்து நிறையா பிளான் இருக்குது. ஆக்சுவலாக மக்களுக்கு நான் சொல்லணும், நிறையா பேர் என்ன கேட்குறீங்க எங்களுக்கு இந்த படம் போடுங்க அந்த படம் போடுங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது போகணும்னு. பட் இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா அந்த படம் வந்து டிஜிட்டலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அதிகமாக கேட்ட படம் கில்லி மங்காத்தா, அதிகமாக எல்லோரும் கேட்குற படம். நீங்கள் கில்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கில்லி இன்னும் வந்து அந்த ரீல் பெட்டி வாங்க முன்னாடி ரீலில் வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம், இன்னும் அந்த ஃபார்மேட்லேயே தான் இருக்குது. அதை அவங்க வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கணும், 2K 4K மாற்றி டால்பி அட்மாஸ் அது பண்ணுறவங்களே டிஜிட்டல் ஆக்கணும். ஒரு படத்தை டிஜிட்டல் ஆக்கினா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த படத்தை டிஜிட்டல் ஆக்கினா தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த சில்லுன்னு ஒரு காதல் போடுங்க,
துப்பாக்கி போடுங்க, அதெல்லாம் டிஜிட்டலாக தானே இருக்குது. 2000 அதெல்லாம் 2010 அப்புறம் வந்த படம் டிஜிட்டலாக இருக்குன்னு. பட் அதுக்கு என்ன ப்ரொடியூசர் ஒத்துக்கணும், அவங்க நிறைய பேர் வந்து இப்போ அஃபிஷியல் ரீ ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. எப்படி இப்போ வந்து முத்து படத்தையோ ஆள வந்தானையோ ஆல் ஓவர் அஃபிஷியல் ரீ ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சில்லுன்னு ஒரு காதலாம் அஃபிஷியலாகவே ஆல் ஓவர் ரீ ரிலீஸ் பண்ணலான்னு பையா அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதை மீறி எனக்கு ஐடியா வரணும், அந்த படத்துக்கு வந்து அந்த கல்ட் வேல்யூ இருக்கணும், சாங்ஸ் ஹிட்டாக இருக்கணும், கல்ட் வேல்யூ இருக்கணும், டிஜிட்டலாக இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கணும், அப்போ தான் நம்ம படத்தை ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ சிவமனசன் சக்தி கேட்டோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் போடுங்கன்னு. இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ், 3 படத்துக்கு நான் சொன்ன மாதிரி 80,000 டிக்கெட்ஸ், வாரணமாயிரமுக்கு ஆல்மோஸ்ட் 60,000 டிக்கெட் விற்றோம். இப்போ எஸ்எம்எஸ்க்கு இப்போ வரைக்கும் இந்த 5 நாளில் 10,000 டிக்கெட் விற்றுருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்து வந்து ராஜேஷ்ட்டே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு ஓகே ஓகே வேணும், அதில் வேணாம் மச்சா வேணாலாம் சாங்லாம் ஒரு தனி வைபாக இருக்கும், எங்களுக்கு ஓகே ஓகே வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நிறையா படங்கள் ஐடியாவில் இருக்குது. இப்போ பிரேமம் போட்டிருக்கோம், வேலண்டைன்ஸ் டேக்கும் நிறையா ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொன்னா நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ அப்போ நீங்கள் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண 3 வாரணமாயிரம் அண்ட் மின்னலே, ஸோ எல்லாமே வந்து வட சென்னை எல்லாமே வந்து ப்ரொடியூசர் அப்ரூவலோட தான், எல்லாமே ப்ரொடியூசர் அப்ரூவலோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஏன்னா ப்ரொடியூசர் தானே நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், அவங்ககிட்ட தானே கண்டென்ட் இருக்குது, அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க கண்டென்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நம்ம தியேட்டரில் வந்து அந்த படத்தை ப்ளே பண்ண முடியும். வர நெட் கிராஸ் கலெக்ஷன்ஸில் வந்து ப்ரொடியூசருக்கும் ஒரு எக்ஸிபிட்டருக்கும் ஷேரிங் இருக்கும். ரொம்ப நன்றி விஷ்ணு. ஆக்சுவலி அந்த வைபு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற படத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் பேசின பேச்சுலேயும் இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து ரீ ரிலீஸ் படங்களாக இருக்கட்டும், புது படங்களாக இருக்கட்டும், தென் ரெட்ரோ படங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு பெரும் பணத்தையும் பேரும் புகழும் எல்லாத்தையுமே வந்து கமலா சினிமாஸ்க்கும் உங்களுக்கும் கொடுக்கணும்னு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ ரீ ரிலீஸ் படங்கள் இப்போ வந்து செம்மையாக ட்ரெண்ட் செட்டர் வந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை வந்து ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்த கமலா சினிமாஸ் ஓனரை தான் இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய படங்கள் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீ ரிலீஸ் படங்கள் இனிமேல் வரும் நாட்களில் எப்படியெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டி சொல்லி, எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்டாராக தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai and Rafael, shirts and trousers.